கோவை மாநகராட்சியின் விரோத போக்கை கண்டித்து கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாம் நேரலை செய்து கொண்டிருக்கின்றோம். கோவை மாநகராட்சியில் தொடர்ந்து பொதுமக்கள் அலுகடிக்கப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கோவை மாநகர வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாம் நேரலை செய்து கொண்டிருக்கின்றோம். நகராட்சி பள்ளியில் கல்வியை மேம்படுத்தி நிரப்பிடுக. மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடுக. வழங்கீடு வழங்கீடு சீரான குடிநீரை வழங்கீடு தடுத்துடு தடுத்துடு டாஸ்மாக் கடையை தடுத்துடு வழங்கீடு வழங்கீடு சீரான குடிநீரை வழங்கீடு ஒழித்துடு ஒழித்துடு ஊழலை ஒழித்துடு அழித்துடு அழித்துடு டெங்கு கிருமியை அழித்துடு தடுத்துடு தடுத்துடு உயிரிழப்பை தடுத்துடு எரியவில்லை எரியவில்லை தெருவிளக்கு எரியவில்லை சரிசை சரிசை தெருவிளக்கை சரிசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மாநகர மாநகராட்சியை கண்டிக்கிறோம் 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 செயல்படாத அதிகாரிகளை கண்டிக்கிறோம் மக்கள் நல பணிகளை செய்யாத அதிகாரிகளை கண்டிக்கிறோம் 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 மாநகர மாநகராட்சியை கண்டிக்கிறோம். இப்பொழுது மாநகர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் டாக்டர் ஈஸ்வரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடைய கோவை வடக்கு மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநகராட்சியை கண்டித்து நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் கோவை வடக்கு மாநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மு முத்துச்சாமி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பி நாச்சிமுத்து அவர்களே, தலைவர் மாநகராட்சி மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மெட்டல் மணி அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி வீரகோபால் அவர்களே, அண்ணன் சிராஜுதீன் அவர்களே, துணை செயலாளர் மகன் அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் அவர்களே, மற்றும் வழக்கறிஞருடைய மாணவர் அணியிலே பங்கேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் கணேஷ்குமார் அவர்களே, அண்ணன் அருள்மொழி அவர்களே, அன்பு சகோதரர் முன்னாள் மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் நந்தகுமார் அவர்களே, மற்றும் தீபா அவர்களே, குப்புசாமி அவர்களே, இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற பொதுமக்களே, தண்ணி கிடைக்கலன்னு இன்னைக்கு குமுறிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிற மகளிர் அணியைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் மத்தியிலே ஒளித்தாக்கிக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி,
மக்களுக்காக எங்கென்றும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை யாரும் மறந்துவிடவில்லை. ஏன்னா தேளின் கையில் ஆதிக்கம் இருந்தால் அது ஒரு வேலைக்கு ஒரு கொட்டு கொட்டும். அப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகம் மக்களை தேளை போல் கொட்டி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த பெரியோர்களே, எனக்கு முன்னால் பேசியவர் மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை அப்படியே புட்டு புட்டு எல்லாம்